In my hand there is a rugged smartwatch, Fire-Boltt Shark. I am rugged. It's ₹2,000 you can get online. Rugged smartwatch you can get in a brand, it's ₹10,000. It's Apple Watch Ultra. This is ₹2,000 a rugged smartwatch. Hello, I'm Rowdy. Fire-Boltt. This is a rugged smartwatch. This is a smartwatch. This is the rugged smartwatch. It's a rugged smartwatch. But the strap ரொம்பவே லேசா இருக்குது லைட்டா இழுத்தீங்கனா கூட பிஞ்சு போயிடும் அப்படிதான் இருக்குது ஸ்டாப் எல்லாமே ரகட் ஸ்மார்ட் வாட்ச்னா ஸ்மார்ட் வாட்சோட ஸ்ட்ராப்புமே கொஞ்சம் ரகடா தான இருக்கணும் அப்படி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல அது மட்டும் இல்லாம இத நான் கையில எடுக்கும்போதே ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் ஆனது ரகட் ஸ்மார்ட் வாட்ச் இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்குமா ஒருவேளை ரகட்லயே இவ்வளவு லைட் வெயிட்டா பண்ணிருந்தா ரொம்ப பெரிய ப்ளஸ் தான் சொல்ல முடியும் ரகட் ஸ்மார்ட் வாட்ச்னா ஹெவியான பாடி தான் கொடுத்திருப்பாங்க ஆனா இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்குது அத நம்ம அப்புறமா செக் பண்ணி பாப்போம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாடினாலே கொஞ்சம் மெட்டல்லாம் யூஸ் பண்ணிருக்கணும் ஆனா இதுல மெட்டல் எதுலயுமே யூஸ் பண்ணவே இல்ல ஃபுல்லாவே Plastic தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பாடியா தான் இருக்குது ஆனா கொஞ்சம் பிளாஸ்டிக் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆனா weight எதுவுமே தெரியல அதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல ஸ்மார்ட் வாட்ச்கான ஃபீச்சர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ப்ளூடூத் காலிங் இருக்குது 2000 குள்ள இப்ப நிறைய ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் கிடைக்குது இதுலயுமே உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் கிடைக்குன்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம 120 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது SpO2 சென்சார் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல 2000 குள்ள என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இதுலயுமே இருக்குது ஏனா Fire-Bolttல இருந்து நிறைய வர ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே 2000 இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு தான் வருது சரி ஓகே இது எப்படி இருந்தாலும் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டாங்க 2000 குள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்ப இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அவங்க கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் ஆச்சு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கற மாதிரி செக் பண்ணனோல அதுக்காக இதுல இருக்க ஹார்ட் ரேட் சென்சார் அது மட்டும் இல்ல SpO2 சென்சார்லாம் செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தா என்ன தெரிஞ்சதுன்னா அந்த ஹார்ட் ரேட் சென்சார் இல்லாம நீங்க கையில கட்டலாட்டியுமே மெஷர் பண்ணிட்டு இருக்கு அது எப்படினே எனக்கு தெரியல நீங்க கையில கட்டாம இப்படி சும்மா அப்படி வச்சிருந்து நீங்க இப்போ ஒரு மெஷர் பண்ணீங்கனா கூட அது உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுது ஹார்ட் ரேட் எல்லாத்தையுமே சரி ஓகே இதுதான் இப்படி இருக்கு இந்த SpO2 வாட்சும் SpO2 ட்ராக்கர் ஆச்சு இந்த ஆக்ஸிஜன் ட்ராக்கர்லாம் இருக்குல அது வச்சு நல்லா வேலை செய்யுதான்னு பார்த்தா அதுவுமே அப்படிதான் நீங்க ஹேண்ட்ல கட்டலாட்டியுமே அது வட்டுக்கு ஒரு வேலை கொடுக்குது ஆஹா காட்டிட்டான்டா அவ விசுவாசத்தை காட்டிட்டான்டா இது அட்லீஸ்ட் மிச்ச வாட்சஸ் மாதிரி நீங்க ஹேண்ட்ல கட்டும்போது ஹேண்ட்ல வியர் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வந்துச்சுனா கூட பரவாயில்ல அந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷனுமே இதுல வரவே இல்லை அப்படியாச்சும் பண்ணிட்டு ஏமாத்திருக்கலாம் ஏன்னா மிச்ச ஸ்மார்ட் வாட்ச்லாம் அப்படிதான் பண்றானுங்க அழகா நீங்க ஹேண்ட்ல மட்டும் மாட்டிட்டா போதும் அவனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவானுங்க இந்த 2000 இந்த 3000 குள்ள இருக்க மேக்ஸிமமான ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த மாதிரியான ஃபேக் வேல்யூஸ் தான் வருது ஏன் இப்படி சீட் பண்ணி இருக்கேன்னே தெரியல இல்லாட்டி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் வெறும் ப்ளூடூத் காலிங் இந்த மாதிரி கொடுத்து கூட ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கபடி இதில் ஹார்ட் ரேட் சென்சார் இது எல்லாமே இருக்கணும் அது எல்லாமே இதில் ஃபேக்காக இருக்குது அந்த SpO2மே அப்படி தான் அதுவுமே ஃபேக்காக தான் இருக்குது உள்ள போனால் இது ஸ்மார்ட் வாட்ச்லேயே ஒரு டூப்ளிகேட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா இது Fire-Bolttலேருந்து இப்போ அவ்வளோ ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க Fire-Bolttலேருந்து நானும் சில ஸ்மார்ட் வாட்ச் செக் பண்ணியிருக்கேன் அது கூட ஹார்ட் ரேட் சென்சார்லாம் நீங்கள் ஹேண்டில் வியர் பண்ணும்போது தான் சென்ஸ் பண்ணனும் நினைக்கிறேன் இது சும்மா அந்த ரகட் பாடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு உள்ளக்கு ஒண்ணுமே இல்ல போல ஸ்மார்ட் வாட்ச்கான எந்த ஃபீச்சருமே இதுல ஒர்க் ஆகாது போல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு ஹார்ட் ரேட் சென்சார் வேலை செய்யல SpO2 வேலை செய்யல அப்புறம் அந்த வாக்கிங் ஸ்டெப் இதெல்லாமே ஸ்டெப் ஆகுதுன்னு நடக்கும் போதெல்லாம் ஸ்டெப் பண்ணாம அது ஒட்டே கண்ட நேரத்துல ஸ்டெப் கவுண்ட் பண்ணிக்குது இதையே மென்ஷன் பண்ணி பேசுறேன்னா இந்த பாக்ஸ்லயே போட்டுருக்காங்க என்ன போட்டுருக்காங்க இது ரகட் ஸ்மார்ட் வாட்ச் அவுட்டோர் ரகட் ஸ்மார்ட் வாட்ச்னு போட்டுருக்காங்க ஆனா அதெல்லாம் எதுவும் பெருசா மென்ஷன் பண்ணல அவங்க பெருசா மென்ஷன் பண்ணதே 120 ஸ்போர்ட்ஸ் மோடு ஹார்ட் ரேட் ட்ராக்கர் அப்புறம் SpO2 இது மட்டும் தான் போட்டுருக்காங்க இதுல ரெண்டு இது வேலையே செய்யல ரெண்டு இது வந்து ஃபேக்கா தான் இருக்குது அப்போ இது ஸ்மார்ட் வாட்சே கிடையாது தானே ₹2000 வாங்குறவங்க எல்லாருக்குமே ஆமாம் தான் அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்லாம் இருக்குது ப்ளூடூத் காலிங் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜ் ஓகேவா இருக்குன்னு சொல்ல முடியும் 2000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஏன்னா Fire-Bolttலேருந்து வர ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலேயும் ப்ளூடூத் காலிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது பிரைட்னஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இன்டோர்லேயும் நல்லா இருக்குது பிரைட்னஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஓகே இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஸ்மார்ட் வாட்சுக்கான எந்த ஃபீச்சரும் ஒர்க் ஆகலை இது ஸ்மார்ட் வாட்சுன்னு பார்த்தா இது ஒரு வேஸ்ட் தான் ஓகே ரகட் ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்கிறாங்க அது வச்சு நல்லா கொடுத்துருக்காங்களே செக் பண்ணணும்ல செக் பண்ணி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக ரொம்பலாம் டெஸ்ட் பண்ண வேணாம் லைட்டாக நான் இப்போ இங்கே உட்காந்துருக்க இடத்துலேருந்தே போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு பாருங்க இது டேபிள் தான் டேபிள்னால அந்தளவுக்கு எதுவும் இதாக போகிறதில்ல அதனால் நம்ம மாடிக்கு போய் மாடியில் செக் பண்ணலாம் ரொம்ப ஹைட் வேணாம் இவ்வளோ ஹைட்டு தான் வச்சுருக்கேன் இவ்வளோ ஹைட்லேருந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்பிளேலாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது இது எங்கேயுமே பாக்ஸில் கூட இது நீங்கள் இவ்வளோ தூரம் தான் டெஸ்ட் பண்ண முடியும் இவ்வளோ ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிறதெல்லாம் எதுலேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து கீழே போட்டு பார்க்குறேன் இந்த தூரத்துக்குலாம் எதுவுமே ஆகலை ஓரளவுக்கு எந்த ஸ்க்ராட்சும் இல்லை எதுவுமே இல்லை ஹைட் அதுக்கு இப்படி செக் பண்ண பார்த்ததில்ல ஸ்க்ராப் மட்டுமே கையோடு வந்துருச்சு அப்புறம் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு டிஸ்பிளேயில் இந்த சைடு கீழே உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இந்த இடத்துல கீழே மட்டும் ரைட்டாக இந்த இடத்துல டிஸ்பிளேல உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்கு, ஆனால் வாட்ச் ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் ஒர்க் ஆகுது. வாட்சில் நல்லா டச்செல்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம சில பிளேஸ்லலாம் வெளியில் போகும்போது எப்படி இருந்தாலும் வாட்ச் எது கட்டிட்டு போனாலுமே ஒரு செவத்துலேயே எதுலேயே நம்ம சாதாரணமாக இடிச்சுப்போம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் கையை இப்படி கொண்டு போகும்போது அப்படி தெரியாமல் பண்ணுறோம். லைட்டாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் வந்திருக்கு, ரொம்ப பெருசாலாம் இல்லை. நம்ம எப்போயுமே இவ்வளோ ஸ்லோவெலாம் வந்து இடிக்க மாட்டோம், கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இடிப்போம். சோலி முடிஞ்சு சோலி முடிஞ்சு ஒரு அடி அடிச்சதுலேயே வாட்ச் முடிஞ்சது. ரகட் ஸ்மார்ட் வாட்ச்னா டிஸ்பிளேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரகடாக தானே இருக்கணும். ஏன்னா நம்ம டிஸ்பிளேயும் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஆனால் டிஸ்பிளே ரொம்ப மட்டமாக கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா நான் லைட்டாக அமைக்க பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது இது நிச்சயம் உடஞ்சிருவேனே. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. சில பிளேஸில் ஒர்க் ஆகுது, சில பிளேஸில் ஒர்க் ஆகலை டச்சு. சில பிளேஸ் இந்த இப்படியெல்லாம் இந்த சைட்லாம் ஒர்க் ஆகலை, சைட்லலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்குமே இது ரகடு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறாங்க. லைட்டாக ஒரு 2-3 அடி தான் அடிச்சுப்போம், ரொம்ப கூட ஃபோர்ஸாலாம் நான் டெஸ்ட் பண்ணல. அப்படி இருந்துமே இந்த வாட்சோட டிஸ்பிளே பசுதே உடஞ்சிருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல, உள்ளே உடஞ்சிருச்சு. ஆனால் ரெண்டாவது டைம் நான் இப்படி கீழே செவத்தில் இப்படி லைட்டாக அடிக்கும் போது டிஸ்பிளே மொத்தம் க்ளோஸ் தான். இது நிச்சயமாக ஒரு ரகடு ஸ்மார்ட் வாட்சும் கிடையாது, ஒரு ஸ்மார்ட் வாட்சுமே கிடையாது. சரி, இது ஓரளவுக்கு என்ன உடஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்னொரு டைம் ஒரே ஒரு டைம் தான் தூக்கி போட்டிருக்கேன் ரொம்ப ஹைட்டில். இன்னொரு டைம் ஹைட்டாக தூக்கி போட்டு பார்த்துருவோம் இது இன்னும் கொஞ்சம் உடையதான் இல்லையா அப்படிங்கிற சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற மூசுக்கு மட்டும் வந்து நிறுத்துறவன இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் ரகடு ஸ்மார்ட் வாட்ச், ஃபயர்போல்ட்டோட ரகடு ஸ்மார்ட் வாட்ச். ஃபுல்லாக உடஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்ட்ராப்பில் இருக்கும்போது அந்த பின்னு அதுவும் கலந்து வந்துச்சு. இது கூட மாட்டிக்கலாம். டிஸ்பிளே டோட்டல் காலி. டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை, ஆனால் ஆன் ஆகுது. ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு. இதுதான் ரகடு ஸ்மார்ட் வாட்ச். ஃபயர்போல்ட்டோட இந்த ஷார்க் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகடு ஸ்மார்ட் வாட்சும் கிடையாது, இது ஒரு ஸ்மார்ட் வாட்சுமே கிடையாது. ஏன்னா ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாமே கொஞ்சம் ஃபேக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரகடு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்கிறதுமே மக்களை சீட் பண்ணுறதுக்காக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது 2-3 டைம் தூக்கி போட்டப்போ உடஞ்சி போச்சு. 2000 ரூபீஸ்க்கு ஒரு டிஸ்பிளே வச்சு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சரையாச்சும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க. அதுவுமே அவங்க சீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஒழுங்கான வேலை காட்டல, கையில் கட்டாமலே ரீடிங்ஸ் எல்லாமே காட்டுது. இந்த ரகடுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த சைட்லலாம் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே விழுந்துச்சு. ஆனால் டிஸ்பிளே வந்து மகா மட்டமாக கொடுத்துருக்கானுங்க. ஒரே ஒரு தட்டு தான் தட்டினேன், ஃபுல்லாக கிராக் விழுந்துருச்சு. ரெண்டாவது தட்டில் டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. அதனால இந்த ஃபயர்போல்ட்டோட ஷார்க் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட் வாட்சும் கிடையாது, ரகடு ஸ்மார்ட் வாட்சும் கிடையாது.